ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டேஸ். இன்னைக்கு நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி கடையல் வந்து எப்படி 5 நிமிஷத்தில் நம்ம வந்து குக்கரில் வந்து செய்யலான்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல 4 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 1 பச்சைமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 1 6 வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை கடுகுந்த பொறுப்பு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயத்தூளுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். அந்த டம்ளரில் அளந்து வச்சுக்கோங்க, போதும் 1 டம்ளரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு போட்டுடுறேன், சின்ன வெங்காயத்தை போட்டுடுறேன், பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி இல்லைன்னா நல்லா மசிச்சு வச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் முழுசாவே தக்காளியை வந்து நம்ம போட்டுருவோம். அதில் 4 தக்காளியை போட்டுட்டு இது ஒரு நல்ல 4 5 5 விசில் வந்து வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா, தாளிச்சிருவோம். 4 விசில் வந்துருச்சுங்க, நம்ம எடுத்துருவோம். நல்லா வெந்திருக்கும், நீ பாருங்கள், தண்ணி சுண்டி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, எடுத்துட்டு இது வந்து நம்ம நல்லா மசிச்சிருவோம். அப்போ மிக்சியில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் நல்லா இதை வந்து மசிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் நல்லா மசிச்சிட்டா அந்த சார், தக்காளியோட சார் வந்து அது நல்லா சாந்து இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சாச்சு, போதும். இதுதான் இங்கே ஸ்டேஜு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கடாயில் நல்லா சூட் பண்ணிவிட்டு இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய், நல்லா வாசமாக இருக்கும், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ நான் தக்காளியில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வைட்டமின் ஏ இருக்குங்க தக்காளியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அதில். அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸு, இரும்பு சத்து, வைட்டமின் பி எல்லாமே இருக்குது. ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா மாவு சத்து வந்து அதில் அதிகமாக இல்லாதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து அது அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு தக்காளி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இப்போ வெயிலில் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி அந்த பாதி தக்காளியை எடுத்து நீங்கள் மூஞ்சில் தடவிட்டீங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் ஆயிருங்க. ரொம்ப நல்லதுங்க, உங்களோட வறட்சி தன்மை, அதே மாதிரி உடம்புல உள்ள ஹீட் எல்லாத்தையுமே குறைச்சிருங்க. இப்போ வாங்க, என்ன சூடாயிடுச்சு, இப்போ நம்ம அதில் கடுகுந்த பருப்பை போட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாவையும் அதில் நம்ம கிள்ளி போட்டுருவோம். கொஞ்சோண்டு அந்த எண்ணெயில் நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த தக்காளி கரைச்சியை அதில் நம்ம போட்டுருவோம். இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி இஞ்சி, இது பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷம் தாங்க இது, நம்ம அவ்வளோதாங்க, போதும். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி கடைசல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.